Hi friends, welcome back to Honeybee World. இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஜிடி ரவுண்ட் வந்து எப்படி கிராக் பண்ணலாம் இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிற இன்டர்வியூ. ஓகே, ஸோ இது வந்து காமனாக வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில இந்த ஜிடி ரவுண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜிடி ரவுண்ட்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு டவுட் இருக்கும். ஜிடி ரவுண்ட்னா குரூப் டிஸ்கஷன் தாங்க. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, இதை வந்து எப்படி ஈஸியாக இந்த குரூப் டிஸ்கஷனில் நம்ம பாஸ் ஆகலாம், அண்டு நார்மலாக வந்து எந்த மிஸ்டேக் வந்து நம்ம போடக்கூடாது. ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரை போய் பாருங்கள். ஜிடி ரவுண்ட்னா என்ன, இந்த குரூப் டிஸ்கஷன் எதுக்கு வைக்கிறாங்க? நார்மலாக வந்து இந்த நம்ம காலேஜ் அட்மிஷன் போகும்போது இந்த ஜிடி ரவுண்ட், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரி இருக்கிற காலேஜஸ் ஆகட்டும் இல்லைனா ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த குரூப் டிஸ்கஷன் வந்து வைப்பாங்க. ஓகே, பட் இன் திஸ் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இந்த ஜிடி ரவுண்ட் வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இந்த கேண்டிடேட்ஸோட கான்ஃபிடென்ஸ் அந்த லெவல் இருக்குது, அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்களா, அண்ட் அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க. ஸோ இதிலே வந்து அவங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து புரிய ஒரு சான்ஸ் கிடைக்கும், அண்ட் அதுவும் இல்லை நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ காம்படிஷன் அதிகம் ஆனதுனால கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வைப்பாங்க. ஸோ அதனால நிறைய பேர் வரனால அவங்கள வந்து கம்மி பண்ணணும், அவங்களுக்கு ஒரு பர்சனல் இன்டர்வியூக்கு முன்னாடி ஜிடி ரவுண்டில் வந்து எடுத்து, ஸோ அதுலேருந்து கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 கேண்டிடேட்ஸை ஃபஸ்ட் செலக்ட் பண்ண அப்படின்னா அந்த குரூப் டிஸ்கஷன் ஃபஸ்ட்டு 10 இல்லைன்னா 8 இல்லைன்னா 6 இந்த மாதிரி தான் எடுப்பாங்க ஃபஸ்ட் குரூப் டிஸ்கஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு 10 பேர் கூப்பிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த 10 பேர்கிட்ட வந்து ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அது வந்து நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா டிஸ்கஸ் கூட பண்ண டைம் கிடைக்காது. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து அதை ரெண்டாக பிரிப்பாங்க, லைக் இந்த 5 வந்து ஒரு குரூப், இது வந்து 5 ஒரு குரூப்பாக, அந்த மாதிரி பிரிச்சுட்டு ஒரு டாபிக் கொடுத்து நம்மக்கிட்ட வந்து பேச சொல்லுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு வந்து கூகுள் சர்ச் பண்ண கொடுப்பாங்க. கொஞ்சம் ஏர்லைன்ஸ் வந்து அது கொடுக்கவும் மாட்டாங்க, நம்ம வந்து ஓனாக நிறைய பேர் வந்து குரூப் டிஸ்கஷன் சொல்லும்போது அந்த டாபிக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க. ஸோ டோன்ட் டூ லைக் தட் கைஸ், பிகாஸ் அந்த டாப்பிக்ல இருந்தால் வரும்னு கிடையாது. ஸோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டாபிக்ஸ் எடுப்பாங்க. பட் அதனால நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எல்லா டாபிக்ஸும் வந்து ஒன் டே கொடுக்குறேன். ஓகே, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டாபிக்ஸ் கொடுத்தது நீங்கள் வந்து ஓவராலாக வந்து உங்களுடைய பாயிண்ட்ஸை தான் நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும். யார் சொல்கிறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலி குரூப் டிஸ்கஷன். அதில் இருந்து வந்து நல்லா பேசுகிறவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க, ஒரு 5 பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதுலேருந்து பர்சனல் இன்டர்வியூ அனுப்புவாங்க. ஸோ இதான் குரூப் டிஸ்கஷனே. நம்ம ஃபர்ஸ்ட் பேஷன்ஸ். ஸோ பேஷன்ஸ்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் டிஸ்கஷன் டைம். ஏன்னா நம்ம திடீர்னு எழுப்பி ரொம்ப பேசிடுவோம், இல்லைன்னா வந்து இந்த டாபிக் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும், ஐயோ எனக்கு இந்த டாபிக் தெரியாது என்ன பண்ணுறதுக்கு. காய்ஸ் பேஷன்ஸாக இருங்க. ஓகே, அதுக்குன்னு பேசாமல் இருந்துடாதீங்க, ஃபஸ்ட் வந்து பேஷன்ஸாக இருங்க. ஏன்னா நம்ம மனசில் வந்து ரொம்ப பயந்துட்டு இந்த மாதிரி இருந்தோன்னா, அக்கறை ஒரு பேஷன்ஸ் இல்லாமல் இருந்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும், உங்களால் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன், லைக் நீங்கள் வந்து பேஷன்ஸாக இருங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், இன்ட்ரொடக்ஷன். ஸோ உங்களுக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். லைக் நீங்கள் நார்மலாக வந்து எழுந்திட்டு உங்கள் நேம் அண்ட் உங்கள் பிளேஸ் எங்கேருந்து வந்திருக்கீங்க அண்ட் யுவர் குவாலிஃபிகேஷன், ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்து உங்களோட முன்னாடி வந்து ஒரு ஆள் வந்து எழும்பி அந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா யூ நோ நீட் டு சே தட் இன்ட்ரொடக்ஷன். ஓகே, அப்போது நீங்கள் வந்து நார்மலாக அவங்க கொடுத்த இன்ட்ரொடக்ஷன் தப்புன்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை வந்து அதில் எடுத்து வைக்கலாம். ஓகே, ஒரு குட் பாயிண்ட்டை வந்து எடுத்து வைக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து தெரியாது. ஓகே, இவங்க என்ன டாபிக் கொடுத்துருந்தாங்க எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கைஸ், அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. வெயிட், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் டேர்ன் வர்றதுக்கு, இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட். ஏன்னா டேர்ன் வந்து நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் பேர் தான் வந்து லைக் டேர்ன் வைஸ் வந்து எடுப்பாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே எடுக்க மாட்டாங்க. லைக் ஒரு டாபிக் கொடுத்துட்டு எலுமினேன்னு பேச சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே, இல்லைன்னா அப்படியே உட்காந்துட்டே நமக்கு வந்து பேச சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு கன்டினியூஸாக வந்து டாக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு 2 டீமாக வந்து பிரிச்சுருக்காங்கன்னா இந்த டீம் அட்வான்டேஜ் பற்றி பேசும், இந்த டீம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பேசும். அப்போ ஒவ்வொரு ஆளும் வந்து எலும்பி அவங்கவுங்க கருத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகே,
இந்த ட்ரிக் எதுக்குன்னா நீங்கள் வந்து டக்குன்னு வந்து பேசாதீங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல அந்த பாயிண்ட். ஸோ வெயிட் பண்ணுங்கள், லைக் ஒரு ஆள் ஃபஸ்ட் எழும்பி சொல்லட்டும், அதோட இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க யாராச்சும் தெரிஞ்ச ஆளுங்க. ஃபஸ்ட் யார் பேசுகிறதோ அப்போ அவங்க பேசுகிறது வந்து நல்லா கேளுங்க, ஓகே. ஸோ லிசனிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரியாததுன்னு வந்து நம்ம கற்றுக்கலாம், ஓகே. ஸோ நமக்கு ஃப்ரெண்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அண்ட் புரிஞ்சுக்கணும், ஓகே. ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஒரு நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஈவன் ஐ ட்ரைட் தேட், ஓகே. எனக்கு வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, அதனால இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் தேர்ட், கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஐ திங்க் ஓகே. ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து காமிச்சிடாதீங்க. நீங்கள் நார்மலாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அதை வந்து காமிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை வந்து நீங்கள் எழும்பி கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி இன்ட்ரொடக்ஷன் உங்களோட இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுங்க. அண்ட் நீங்கள் செகண்ட் டைம் வந்து உங்கள் பாயிண்ட் வந்து எடுத்து வைக்கும் போதெல்லாம் உங்கள் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க எனக்கு தேவையில்லை. ஒன்லி ஒன் டைம் வந்து நீங்கள் உங்கள் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தா மட்டும் போதும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டாப்பிக்கு பற்றி பேசுகிறீங்களோ அந்த டாப்பிக்கோட இன்ட்ரொடக்ஷன், ஓகே. ஸோ இதுதான் மெயின். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு பிளேஸில் வந்து பேசுகிறோம், நிறைய பேருக்கு பயம் இருக்கும், பிகாஸ் வி ஆர் ஹியூமன். நேச்சுரலாகவே எல்லாருக்கும் இருக்கிறது தான், ஓகே. நம்ம ஃபஸ்ட் இன்டர்வியூ ஆகட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த பயம் இருக்கும், ஓகே. ஸோ அதனால் அந்த பிளேஸில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் காமிக்காதீங்க. அண்ட் நீங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் மெதுவாகவும் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக வந்து பேசுங்க, ஓகேவா. நம்ம கான்ஃபிடென்ட் சொல்லிட்டு பேசுகிறது அவங்களுக்கும் புரியாது நமக்கும் புரியாது, ஒரு பயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் பேசுவோம், ஓகே. பட் அந்த இடத்துல வந்து அடுத்தவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காமல் வந்து பேசுகிற ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபோர்த் பாயிண்ட், நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஆளை வந்து டவுன் பண்ணி வந்து ஒரு கலம் பேசக்கூடாது, ஓகே. அவங்க கூட வந்து மிங்கிள் ஆகிற மாதிரி தான் நம்ம பேசணும். இப்போ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னால் நீங்கள் வந்து பேசலாம், பட் அவங்கக்கிட்ட வந்து அவங்கள டவுன் பண்ணுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம பேசும்போது நீ பண்ணது இது தப்பு அது மாதிரி சொல்லும், ஓகே. பட் ரொம்ப ஓவராக வந்து நம்ம பண்ணுவோம், ரைட்? இதெல்லாம் அப்படி தான் அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது இன் திஸ் குரூப் டிஸ்கஷன். ஏன்னா அவங்க உங்களுடைய ஒவ்வொரு ஆட்டிடியூடும் வந்து பார்ப்பாங்க, ஓகே. அண்ட் ஒவ்வொரு ஆக்ஷன் அண்ட் ஒவ்வொரு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைல் எப்படி இருக்குது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், அவங்க வந்து உங்கள் ஃப்ளூயன்சி அவ்வளோ ஃப்ளூயன்ஸியாக இருக்கணும் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் அந்த இடத்துல எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு தான் பார்ப்பாங்க. அண்ட் எவ்வளோ வந்து உங்களுக்கு பேஷன்ஸும் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. நீங்கள் பேசுகிற ஸ்டைல்லே வந்து தெரியும், ஓகே. அதுக்குன்னு ரொம்ப அமைதியாக அப்படி பேசக்கூடாது. நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து அந்த சான்ஸ் கொடுக்கணும், ஓகே. ஒவ்வொரு ஆள் வந்து பேசுகிறதுக்கு நம்ம வந்து அதுக்கப்புறம் அவங்க டர்ன் முடிஞ்சதும் வந்து வேணுமே நம்ம அடுத்து பேசலாம். நமக்கு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் போதுன்னா டக்குன்னு நீங்கள் அந்த இடத்துல வந்து பேசிடலாம். ஃபிஃப்த் பாயிண்ட், ஆட் சம்திங் நியூ, ஓகே. அவங்க ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாகவே வந்து நீங்கள் ஏதாச்சும் நியூ, பிகாஸ் நிறைய பேர் வந்து சேமாக தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ஓகே. ஸோ அதுலேருந்து அவங்க எல்லாருமே வந்து சேமான ஆன்சர் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க, சேம் அதே ரிலேட்டடாக சொல்லுவாங்க. பட் நீங்கள் அது வச்சுட்டே ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து பேசலாம், ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அப்படின்னா நீங்கள் பேசும்போது லைக் 1 மினிட் மேலே வந்து நீங்கள் எடுக்காதீங்க, ஓகே. 1 மினிட் மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது, அவங்களுக்கும் பிடிக்காது, ஓகே. ஸோ 1 மினிட் கரெக்டாக அந்த 1 மினிட் குள்ளாடி வந்து பேச பாருங்கள். ஸோ நம்பர் 6, டோன்ட் ஷோ யுவர் ஆட்டிடியூட் ஆன் தேர், ஓகே. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ இதாக இருக்கட்டும், இல்லைன்னா எவ்வளோ நீங்கள் தந்தவங்களாகட்டும், ஆட்டிடியூட் காமிக்காதீங்க, ஓகே. நம்ம அந்த இடத்துல ஆக்சுவலி நான் ஈவன் என்னோடய ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு இடத்துல நம்ம போகிறோன்னா நம்ம ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் இட்ஸ் அது வந்து ஒரு கீப் பண்ணிக்கணும், ஓகே. நிறைய பேர் வந்து அதை கீப் பண்ண மாட்டாங்க. நம்ம நான் ஆட்டிடியூடுன்னு சொன்னது நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஓவர் ஆட்டிடியூட் காமிக்கிறது அந்த மாதிரி ப்ளீஸ் பண்ணாதீங்க கைஸ். பிகாஸ் அவங்க வந்து பார்க்குறது நீங்கள் ஒரு பேசஞ்சரை வந்து கைட் பண்ணுறீங்கன்னா ஒரு பேஷன்ஸ் வேணும், ஒரு அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது, ஓகே. நான் இவங்கக்கிட்ட தான் பேசுவேன், நான் இவங்கக்கிட்ட பேச மாட்டேன், ஸோ இவங்க தப்பாக சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு பிஹேவிங்ஸ் இருக்கவே கூடாது. ஒரு நார்மல் பர்சனாக நீங்கள் வந்து இருக்கணும், ஓகே. ஒரு நார்மல் பர்சனாக உங்களோட பாயிண்ட்ஸை வந்து எடுத்து வைக்கணும். ஸோ டோன்ட் ஷோ யுவர் ஆட்டிடியூட் ஆன் தட் பிளேஸ் கைஸ். 7th, நார்மல் வாய்ஸில் பேசுங்க கைஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் பாய்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஈவன் ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து இது இன்டர்வியூ போகும்போது நடந்திருக்கு. நம்மக்கிட்ட
பேசும்போது நார்மலாக பேசுவாங்க, அங்கே போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணி, ஐம் நாட் பிளேமிங் எனி ஒன் கைஸ், பட் இது வந்து நடக்குது. ஸோ அது பண்ணாதீங்க, பிகாஸ் உங்கள் வாய்ஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து இருக்கீங்களோ உங்கள் நார்மல் வாய்ஸ்லேயே வந்து பேசுங்க. ஈவன் கேர்ள்ஸ் ஆல்சோ ஓகே. அண்ட் ஒரு ஆள்கிட்ட வந்து ரொம்ப கத்தி பேசுகிற மாதிரி எப்போவுமே வந்து பேசாதீங்க, அதுவும் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கத்தி பேசுகிறது. அண்டு ரொம்ப கொஞ்சம் பேர் மாடர்னாக பேச நினைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நார்மலாக ஒரு ஃபார்மலாக பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுங்க. எயித்து பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து கொடுக்குற இப்போ ஒன் டைம் பேசினா போதும்னு கொஞ்சம் பேர் நினைப்பீங்க. காய்ஸ், டோன்ட் டூ இட் லைக் தேட் ஓகே. நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பேசணும். ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 times மேலேயாச்சும் நீங்கள் வந்து அந்த டாபிக் மேலே வந்து பேசியிருக்கணும். உங்கள் பாயிண்ட் வந்து இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் பேசிட்டீங்க, அடுத்து வந்து ஒரு ரவுண்ட் வந்து போகுது, கொஞ்சம் பேர் வந்து பேசுகிறாங்க. அந்த பேசுகிற டைமில் வந்து அதை நல்லா லிசன் பண்ணிக்கோங்க ஓகேவா. அவங்க என்ன டாபிக் சொல்கிறாங்க, நம்ம நினைப்போம் லைக் ஒரு 2 examples அண்ட் ஒரு 2 points நம்ம கொடுத்ததும் நம்ம நினைப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நம்மளோட டர்ன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, நான் பேசிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. காய்ஸ், அப்படி மட்டும் நினச்சிக்காதீங்க. அண்டு அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் பாயிண்ட் திங்க் பண்ணுறத விட அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நல்லா கேளுங்க. பிகாஸ் அதுலேயே உங்களுக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா. இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வரும். ஓ லைக், ஆமாம் இது இதுக்கு வந்து இந்த பாயிண்ட் இதுக்கு வந்து சேரும், நான் வந்து இதை சொல்லலாம், இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் டென்ஷனில் உங்கள் மைண்டே போட்டு இது பண்ணாமல் அடுத்தவங்க சொல்கிறது கேட்டு அதுலேருந்தும் நம்ம ஆன்சர் வந்து எடுத்துக்கலாம். பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி தாங்க. ஸோ கிவ் சான்ஸ் டு அனதர் பர்சன் ஓகே. உங்கள் கூட இருக்கவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுங்க, லைக் அவங்களும் வந்து பேசட்டும் ஓகே. நிறைய பேர் நினைப்பாங்க அவங்கள பேச விடாமல், கொஞ்சம் பேர் வந்து லைக் ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா ஓவர் ஆட்டிடியூட் காமிக்கிறவங்க அவங்கள பேச விடாமல் நம்ம பேசிகிட்டே இருப்பாங்க, லைக் கண்டினியூஸாக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. 5 minutes 4 minutes ரியலி அவங்க அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை உங்ககிட்ட. ஓகே, நீங்கள் கண்டினியூஸாக பேசுகிறீங்க, உங்கள் ஃப்ளூவன்சி நல்லா இருக்கா, உங்கள் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா. நோ கைஸ், தே ஆர் ஒன்லி செக்கிங் யுவர் கம்யூனிகேஷன் ஓகே. உங்கள் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அண்ட் உங்கள் ஆட்டிடியூட் அண்ட் உங்கள் கான்ஃபிடென்ஸ், உங்கள் பேஷன்ஸ் எந்த அளவு இருக்குது அதுதான் பார்க்குறாங்க ஓகே. ஸோ அதனால் வந்து ஒரு பர்சனை பேச விடாமல் நீங்களே வந்து பேசிகிட்டு இருக்கிறது, ஓவர் டைம் எடுக்கிறது அண்ட் அந்த பர்சன் பேசும்போது அவங்கள ஷவுட் பண்ணுறது, கைஸ் இது மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் பேசும்போது இப்போ உங்களுக்கு ஃப்ளூயன்சி இல்லைன்னா கூட பரவாயில்ல, இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை உங்கள் நார்மல் இங்கிலீஷில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணாலே போதும், அதுவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்கள் கான்ஃபிடென்ட், நீங்கள் எழும்பி அதை பேசுகிறது, அந்த பாயிண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, இல்லைன்னா நீங்கள் உட்காந்துட்டே உங்கள் அதை கான்ஃபிடென்ட் காமிக்க, ஏ சாமா இது இப்படி தான் அப்படி, இந்த டாபிக் இது இந்த வரும், இந்த மாதிரி எக்ஸாம்பிள், அது மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஜிடி ரிலேட்டடாக உள்ள க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இன்னும் நிறைய ட்ரிக்ஸோடு நான் வரேன் ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, ஹனி வியூவர்ஸ்.